குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் திஸ் இஸ் சயின்ஸ் கிளாஸ் ஐஎம் யூர் கேஎஸ்பி மேம் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் லெசன் மெசர்மெண்ட்ஸ் மெசர்மெண்ட்ஸ் மீன் அளவீட்டியல் அளவீட்டியல்ல நம்ம பார்க்க போகிறது இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அதாவது எஸ்ஐ யூனிட்ஸ் எஸ்ஐ யூனிட்ஸ்னால் யூனிட்ஸு ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸுன்னு சொல்லுவோம் நம்ம இந்த எஸ்ஐ யூனிட்ஸில் பார்த்திங்கன்னா மொத்தம் செவன் இருக்குது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா டெம்பரேச்சர் டிஸ்டன்ஸ் எலக்ட்ரிக் கரண்ட் டைம் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் மாஸ் இன்டென்சிட்டி ஆஃப் லைட் அதாவது இது எல்லாத்துக்கும் என்ன பேர் அப்படின்னா அடிப்படை அளவுகள் அடிப்படை அளவுகள்னு எதெல்லாம் சொல்கிறோம் அப்படினா இப்போ சாதாரணமாக ஒரு பொருட்களை பொருட்களை வந்து நம்ம ரெண்டு டைப்பான அளவுகளை வச்சு நம்ம அளப்போம் ஃபஸ்ட்டு என்ன எது வச்சு அளப்போம்னா ஃபண்டமெண்டல் குவாண்டிட்டிஸ் ஃபண்டமெண்டல் குவாண்டிட்டீஸ்னால் அடிப்படை அளவுகள் டிரைவ்டு குவாண்டிட்டிஸ்னால் வலி அளவுகள் அதாவது அடிப்படை அலகுகளிலிருந்து பெறக்கூடிய அளவுகளுக்கு பேர் தான் வலி சொல்லுவோம் இந்த ஃபண்டமெண்டல் குவாண்டிட்டீஸில் பார்த்தோம்னா மொத்தம் செவன் டைப்ஸ் டிரைவ்டு குவான்டிட்டீஸில் பார்த்தோன்னா மொத்தம் டுவெண்ட்டி ஒன் டைப்ஸ் இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டீஸை பற்றி தான் நீங்கள் ஃபஸ்ட்டு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் படிக்க போகிறீங்க இந்த ஃப ஃபண்டமெண்டல் குவான்டிட்டீஸை பற்றின எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன் இதை ஃபண்டமெண்டல் குவாண்டிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நம்ம சாதாரணமாக அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணக்கூடிய அடிப்படை அலகுகள் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னு பார்த்தோன்னா டெம்பரேச்சர் அதாவது வெப்பநிலை டிஸ்டன்ஸ் தொலைவு எலக்ட்ரிக் கரண்ட் மின்னோட்டம் டைம் செக் காலம் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் பொருளின் அளவு இன்டென்சிட்டி ஆஃப் லைட் ஒளியின் செறிவு மாஸ் நிறை அதாவது டெம்பரேச்சரை வந்து கெல்வின்ங்கிற அழகுனால் அளப்போம் கெல்வின்ங்கிறது இந்த வெப்பநிலையை கண்டறிந்தவனுடைய பெயர் அதனால் நேமாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு லெட்டர் கேப்பிட்டல் லெட்டர் தான் நம்ம போடணும் சிங்கிள் லெட்டரை யூஸ் பண்ணும்போது யாராவது அறிவியல் அறிஞர்களுடைய பெயரை வந்து அழகுகளாக யூஸ் பண்ணும்போது யூனிட்ஸாக யூஸ் பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட் லெட்டர் கேப்பிட்டல் போட்டு எழுதணும் இது வந்து டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸை வந்து நம்ம மீட்டரில் அளப்போம் இது சாதாரண வேர்டுங்கிறதுனால நம்ம ஸ்மால் எம் சிங்கிள் லெட்டராக யூஸ் பண்ணும்போது வெறும் ஸ்மால் எம் மட்டும் யூஸ் பண்ணால் போதும் எலக்ட்ரிக் கரண்ட் மின்னோட்டத்தை கண்டுபிடிச்சவர் ஆம்பியர் ஆம்பியருங்கிறது ஒரு நேம் அப்படிங்கிறதுனால ப்ராப்பர் நவுன் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா ஃபஸ்ட்டு லெட்டர் ஏங்கிறது கேப்பிட்டல் லெட்டர் போட்டுக்கிறோம் சிங்கிள் லெட்டரை நம்ம யூனிட்ஸாக யூஸ் பண்ணும்போது அறிவியல் அறிஞர்கள் அதாவது சயின்டிஸ்டினுடைய நேம் வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட் ஒரு சிங்கிள் லெட்டர் போடும்போது கேபிட்டல் லெட்டர் தான் போடணும் சாதாரணமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஸ்மால் ஸ்மால் லெட்டர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணால் போதும் டைம் அப்படிங்கிறது செகண்ட்ஸால் நம்ம கால்குலேட் பண்ணுவோம் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது மோல் மாஸ்னால் நிறை அதாவது பொருளினுடைய மொத்த எடை அதை வந்து நம்ம கிலோகிராம் ரெண்டுமே வந்து ஸ்மால் லெட்டர்ஸ் தான் போடணும் இன்டென்சிட்டி ஆஃப் லைட் அப்படின்னா கேண்டிலாங்கிற அழகால் அழைப்போம் இதுவுமே ரெண்டுமே கேப் ஸ்மால் லெட்டர்ஸ் தான் போடணும் இது எதையுமே வந்து நம்ம கர்சிவ் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது யூனிட்ஸ் எழுதும் போது எப்போவுமே பிரிண்டட் லெட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணும் ஓகே தேங்க்